வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஐனுடின் சிம்மாசாமடாகிய நான் தரம் மூன்றில் ஹெம்மாத்தகமில் அமைந்துள்ள பள்ளி போரும் முஸ்லிம் வித்யாலயம் எனும் பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். நான் இன்று உங்கள் முன்னிலையில் ஓமைக்ரோன் எனும் வைரஸை பற்றி நவீன உலகமும் இஸ்லாமும் என்ன கூறுகிறது என கூற முன்வந்துள்ளேன். உருமாறிய கொரோனா ஓமைக்ரோன் சீனாவில் 2019 ஆண்டு கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸினால் இன்றும் உலகம் அச்சத்தினால் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோன நிலையில் இன்னும் உலகமே இன்னும் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. 2021 ஆண்டு 11 மாதம் 24 திகதி தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த மருத்துவரும் மருத்துவ சங்கத்தின் தலைவருமாகிய ஏஞ்சல் ஸ்கோட்ஸா என்பவர் முதன் முதலில் ஓமைக்ரோன் எனும் வைரஸை பற்றி கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு எடுத்து கூறினார். தற்போது தென்னாப்பிரிக்காவில் பரவரும் இவ்வைரசுக்கு BA.1.529 எனும் அடையாள குறியீட்டையும் ஓமைக்ரோன் எனும் பெயரையும் உலக சுகாதார தாபனம் பெயர் சூட்டியுள்ளது. இவ்வைரஸ் 32 முறை பல பிரிவுகளாக உருமாறிக்கொண்டதுடன் இவ்வைரஸ் அதிவேகமாக பரவக்கூடியது என்று தென்னாப்பிரிக்கா விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஓமைக்ரோன் வைரஸ் படிப்படியாக பல உலக நாடுகளுக்கு பரவி இருக்கிறது என கூறப்படுகிறது. ஓமைக்ரோன் வைரஸ் 57 உலக நாடுகளுக்கு பரவி இருக்கிறது என உலக சுகாதார தாபனம் கூறுகிறது. ஓமைக்ரோன் வைரஸுக்கான அறிகுறிகள்: உடல் சோர்வு, கடுமையாக இருத்தல் முதல் 2 நாட்களுக்கு, லேசான தலைவலி, லேசான காய்ச்சல், லேசான இருமல், இவையாகும் ஓமைக்ரோன் வைரஸுக்கான அறிகுறிகள் ஆகும். ஓமைக்ரோன் வைரஸுக்கான தற்பாதுகாப்பு முறைகள்: சானிடைசர் பயன்படுத்துதல், அடிக்கடி கைகளை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் அதாவது மாஸ்க் அணிதல், இரட்டை முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளி பேணுதல், COVID-19 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளல் இவையாக ஓமைக்ரோன் வைரஸுக்கான தற்பாதுகாப்பு முறைகள் ஆகும். ஓமைக்ரோன் வைரஸுக்கான உலக சுகாதார தாபனம் தனது 194 உலக உறுப்பு நாடுகளுக்கு இத்தற்பாதுகாப்பு முறைகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தனது அறிக்கையை வேண்டி வெளியிட்டுள்ளது. எனவே நாம் இத்தற்பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி எமது தேசத்தை தேசிய உணர்வோடு பாதுகாப்போம். இதை பற்றி இத்தொற்றை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என பார்ப்போம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸஹீஹ் புகாரி பாகமேலே ஹதீஸ் இலக்கம் 5734. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கொள்ளை நோயை அவன் நாடியவனுக்கு தண்டனையாக இறக்குகின்றான். இது நம்பிக்கையாளர்களுக்கு ஓர் அருளாகும். நம்பிக்கையாளர்கள் எவர் உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் கொள்ளை நோய் பரவும் இடத்தில் தங்கியிருந்து என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கும் என நம்பியிருந்தவர்களும் கலாபதர் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் சஹீத் அந்தஸ்தை பெறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஏற்று நடந்தவர்களுக்கு இத்தொற்று ஒரு சோதனையாகும். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மறுத்து நடந்தவர்களுக்கு இத்தொற்று ஒரு தண்டனையாக அமைகிறது என கூறி எனது உரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம்.